ஆறாம் தேதி நள்ளிரவு வரை இது நடைமுறையில் இருக்கும் என்றும் 24, 25 மற்றும் 26ஆம் தேதி அன்று இது 7 அடுக்கு உச்சகட்ட பாதுகாப்பாக அதிகரிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து விமான நிலையங்களுக்கு வரும் வாகனங்களை பாதுகாப்பு படையினர் மோப்பநாய் உதவியுடன் தீவிரமாக சோதனையிட்டு வருகின்றனர். விமானங்களுக்கு எரிபொருள் நிரப்பும் பகுதியில் கூடுதல் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு 24 மணி நேரமும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. விமான பயணிகளுக்கான பாதுகாப்பு சோதனைகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளன. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே தனியார் பேருந்து ஓட்டுநர் திடீரென பிரேக் போட்டபோது 2 வயது குழந்தை படிக்கட்டு வழியாக தவறி விழுந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் நோக்கி சென்று கொண்டிருந்த போது முன்னால் சென்று கொண்டிருந்த ஒரு வாகனம் மீது மோதாமல் இருக்க பேருந்து ஓட்டுநர் திடீரென பிரேக் போட்டார். இதனால் படிக்கட்டு அருகே நின்று கொண்டிருந்த பெண்ணின் கையில் இருந்த 2 வயது குழந்தை வெளியே வந்து விழுந்தது. நெஞ்சை பதைபதைக்க வைக்கும் இந்த சிசிடிவி காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் இறையூர் வேங்கை வயல் கிராமத்தில் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக சிபிசிஐடி காவல் கண்காணிப்பாளர் தில்லை நடராஜன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் அந்த பகுதியில் உள்ள பட்டியலின மக்களின் வீடுகளுக்கு சென்று நடந்த சம்பவம் குறித்து அவர் கேட்டறிந்தார். குறிப்பாக இந்த சம்பவத்தால் யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டார்கள், முதலில் குடிநீர் தொட்டியில் ஏறி பார்த்தது யார், எவ்வாறு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டது என்பது குறித்து காவல் கண்காணிப்பாளர் தில்லை நடராஜன் விரிவாக கேட்டறிந்தார். பின்னர் அப்பகுதியில் ஆய்வு செய்த அவர் ஏற்கனவே அமைக்கப்பட்ட 10 தனிப்படை சிபிசிஐடி போலீசாருடன் ஆலோசனையில் ஈடுபட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே சுற்றுலா பேருந்தும் லாரியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 40க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளியிலிருந்து 60க்கும் மேற்பட்ட பக்தர்கள் மேல்மலையனூர் கோவிலுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். ஊத்தங்கரையை அடுத்த கொல்லப்பட்டி பகுதியில் அவர்கள் வந்தபோது மகாராஷ்டிரா மாநிலம் சோலாப்பூரில் இருந்து கடலூர் நோக்கி சென்ற லாரியும் பேருந்து மோதி விபத்துக்குள்ளானது. இதில் பேருந்தில் பயணித்த 40 பேர் காயத்துடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். பேருந்து ஓட்டுநர் கவனக்குறைவாக இருந்ததே விபத்திற்கு காரணம் என முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. முன்னதாக விபத்தின் போது மின்கம்பம் உடைந்து பேருந்தின் மீது விழுந்த நிலையில் மின் இணைப்பு துண்டானதால் அதிர்ஷ்டவசமாக பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே திமுகவைச் சேர்ந்த சகோதரர்கள் இருவரும் மதுபோதையில் தங்களது மளிகை கடையையே அடித்து நொறுக்கி ரகளையில் ஈடுபட்ட வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. திமுகவின் மாவட்ட வர்த்தக அணி துணைத் தலைவரும் பொள்ளாச்சியை அடுத்த வடுகபாளையம் பகுதியைச் சேர்ந்தவருமான லிங்கதுரை அவரது சகோதரர் மகாராஜாவுடன் இணைந்து மது அருந்தியுள்ளார். பின்னர் சகோதரர்கள் இருவரும் மதுபோதையின் உச்சத்தில் தங்களது மளிகை கடையையே அடித்து நொறுக்கியுள்ளனர். அதோடு மட்டுமல்லாமல், நாங்கள் ஆளும் கட்சியைச் சேர்ந்தவர்கள், எங்கள் கடையை நீங்கள்தான் உடைத்ததாக சொல்வோம் என அங்கிருந்த அனைவரையும் மிரட்டியுள்ளனர். இதனை காவல்துறையினரும் கண்டும் காணாமல் இருந்ததுதான் காண்போரை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. உதகையில் தொடரும் உறைபனியால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் ஜனவரி முதல் வாரத்தில் இருந்தே பகல் நேரங்களில் நல்ல வெயிலும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் கடும் குளிரும் நிலவுகிறது. அத்துடன் உதகை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகாலை கடும் உறைபனிப்பொழிவும் காணப்படுகிறது.
இதன் காரணமாக சமவெளி பகுதிகளில் உள்ள புல்வெளிகளில் உறைபனி படர்ந்து வெள்ளை கம்பளம் போர்த்தியது போல காட்சியளிக்கிறது. சிறிய நீர் ஊற்றுகளில் தண்ணீரின் மேல் பகுதியும் பனிக்கட்டிகளாக மாறியுள்ளது. இரண்டு வாரங்களாக கடும் குளிர் நிலவுவதால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். பிரசித்தி பெற்ற பழனி தண்டாயுத பாணி கோவில் குடமுழுக்கு விழாவில் பங்கேற்பதற்கு 2000 பக்தர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். பழனி தண்டாயுத பாணி கோவிலில் குடமுழுக்கு விழா வரும் 27 தேதி நடைபெற உள்ளது. இவ்விழாவில் 6000 பக்தர்கள் கலந்து கொள்ள கோவில் நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளது. இதற்காக இணைய வழியில் கடந்த 3 நாட்களில் 51,295 பேர் முன்பதிவு செய்திருந்தனர். இந்நிலையில் கணினி மூலம் குலுக்கல் முறையில் 2000 பக்தர்கள் தேர்வு செய்யப்பட்டு விழாவில் பங்கேற்க கோவில் நிர்வாகம் குறுஞ்செய்தி அனுப்பியுள்ளது. அலைபேசியில் வந்த குறுஞ்செய்தி மற்றும் அடையாள அட்டையை காண்பித்து வரும் 25 தேதிக்குள் பழனிமலை அடிவாரத்தில் உள்ள தேவஸ்தான அலுவலகத்தில் அனுமதி அட்டையை பக்தர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் அரசு சார்பில் நடைபெறும் விழாக்களை கட்சி நிகழ்ச்சி போல் மாற்ற முயற்சிக்கும் திமுகவினரின் செயல்களால் பொதுமக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். தூத்துக்குடியில் தமிழக அரசு சார்பில் 78 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தூத்துக்குடி மாநகர தந்தை என்று அழைக்கப்படும் ராவ் பகதூர் குரூஸ் பெர்னாண்டஸுக்கும் மணிமண்டபம் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதனை அரசு விழா போல் நடத்தாமல் வழிநெடுகிலும் திமுகவினர் கட்சி கொடிகளையும் டிஜிட்டல் பேனர்களையும் வைத்திருந்தனர். விதிமுறைகளை மீறி அரசு விழா நடைபெறும் பகுதியில் கட்சி கொடி பேனர்களை திமுகவினர் வைத்திருந்தது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது.